ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் ஃபார் யூ பை அபிசெந்தில். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்லெஸ் ப்ளம் கேக், அதுவும் ரம் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக இந்த ப்ளம் கேக் நம்மளால் பண்ண முடியும். ஸோ வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுலில் வெண்ணிலா எக்லெஸ் ப்ரீமிக்ஸை 150 கிராம் சேர்த்துருக்கேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த ப்ரீமிக்ஸ்லேயே ஆல்ரெடி பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே வந்து லெவலாக சேர்த்துருப்பாங்க. ஸோ நம்ம இது கூட எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. வெண்ணிலானா அதை அப்படியே டைரெக்டாக பண்ணிடலாம். நம்ம ப்ளம் கேக் பண்ணுறதுனால சின்ன கலருக்காக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணலாம். சாக்லேட் மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. செரிஸ் 1/2 கப்பு, பாதாம் பருப்பு 1/2 கப், கருப்பு திராட்சை 1/2 கப், டூட்டி ஃப்ரூட்டி மிக்சடாக 1/2 கப் சேர்த்துருக்கேன், கோல்டன் கலர் திராட்சை 1/2 கப்பு, முந்திரி 1/2 கப்பு. இது கூட வேறு எந்த ட்ரை ஃப்ரூட்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ரூட்டை நட் கூட நான் ரம்மு வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஆல்கஹால் தான். இது 250 ml. இதில் நம்ம 100 ml மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 100 ml ரம் எடுத்துக்கலாம். இது கூட 50 ml தண்ணி சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இது கூடவே கேரமல் சிரப் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1/2 கப்புக்கும் கம்மியாக தான். இது கூடவே ஆல்கஹால் ரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து ரம்மோட ஃப்ளேவர் மட்டும் இருக்கும், வெனிலா எசன்ஸ் மாதிரி. ஸோ இது வந்து ஒரு மூடி மட்டும் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், இல்லைனா விட்டுறலாம். டைரெக்டாக ரம்மு மட்டும் போதும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்டை நட் கூட இந்த ரம்மும் கேரமல் சிரப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு பட்டையும் கிராம்பும் சேர்த்து அரைச்ச பவுடரு, இது கூடவே 1 பிஞ்ச் அளவு சுக்கு, இது கூட வீட்டில் அரைச்ச ஏலக்காய் வந்து 2 பிஞ்ச் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து அப்படியே 1 மாதம் அளவுக்கு கூட நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். கிரேப் எசன்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது ஃப்ளேவர் வித் கலர் ரெண்டுமே இருக்கும். இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ப்ளம் கேக் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாரம்பரிய முறைப்படி நம்ம அந்த ப்ளம் கேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ட்ரை ஃப்ரூட்டை நட் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கேக் ப்ரீமிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மெல்டட் பட்டர் 3 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். பட்டருக்கு பதிலாக ரிஃபைண்ட் ஆயில் 3 டேபிள்ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டால் கேக் பட்டர் ரெடி ஆயிரும். நான் ஆல்ரெடி வெறும் வெண்ணிலா ஸ்பாஞ்ச், கேக் ஸ்பாஞ்ச் வந்து எக்லெஸ் ப்ரீமிக்ஸ் வச்சு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே போல் நார்மல் ப்ளம் கேக் இந்த வித்தவுட் ஆல்கஹால் வச்சும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கேக் ப்ரீமிக்ஸ் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட் எல்லாம் சேர்த்து ஒரு 100 to 150 இருக்கும். ரம்மு வந்து 100 ml சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வேறு எதுவுமே இதில் தேவையில்லை. பட்ரு அப்படி இல்லைனா ஆயில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் தான் வேணும். ஸோ இப்போ நம்ம கேக் பட்டர் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் ஸ்டார் ஷேப்பில் கேக் மோல்டு வாங்கியிருக்கேன். ஸோ ப்ளம் கேக் அந்த கிறிஸ்மஸ் தீம் ரிலேட்டடாக இருக்கணும்ன்ட்டு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 1/4 கிலோ அளவு பேக் ஆகும். கேக் பட்டரை 1/4 வாசி அளவு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா 180 டிகிரி செல்சியஸில் 35 நிமிஷம் பேக்கிங் டைம் கொடுத்துருக்கேன். 20 நிமிஷம் பேக் ஆனதுக்கப்புறமா மேலே ட்ரை ஃப்ரூட்டை நட்டு அழகுக்காக வச்சுருக்கேன். 35 நிமிஷம் கழித்து கேக் ரொம்பவே சூப்பராக பேக் ஆயிடுச்சு, இது நல்லா ஆறட்டும். இந்த கேக்கை பேக் பண்ணுறதுக்காக பேக்கிங் திங்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து கேக் ரேப் ஷீட்டு, இது கூட சாட்டன் ரிப்பன் வாங்கியிருக்கேன். அப்புறமா இது ட்விஸ்டடு, இது கூட கிளிங் ரேப்பு. ஸோ இது மட்டும் போதும். கேக் நல்லா 1 ஹவர் ஆறுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கிளிங் ரேப் எடுத்து இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக நம்ம ரேப் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி பேக் சைடு வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா அது டைட்டாக கிரிப் ஆகிடும். நல்லா இழுத்து வந்து பண்ணணும். இந்த ஷீட் வந்து நல்லா பெரிய ஷீட்டு, கேக் வந்து ரொம்ப குட்டி, அதாவது கால் கிலோ அளவு தான். ஸோ அதனால் இதை வந்து ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண பேப்பரில் சென்டராக வச்சுட்டு நம்ம சாரிலாம் ப்ளீட் எடுப்போம்ல, அந்த மாதிரி ப்ளீட் மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் இது பெரிய பேப்பராக இருந்தால் உள்ளே இருக்கிற கேக் வந்து தனியாக தெரியும். இது சின்ன பேப்பர் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா இல்லை. அந்த மெத்தடை விட இது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேக்கை சென்டராக வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு மடித்து சென்டராக வச்சிடலாம். கேக்கில் ஏற்கனவே கிளிங் ரேப் போட்டிருக்கிறதுனால இது வந்து ஈஸியாக சீல் ஆகிடும். சென்டர் போர்ஷன் பண்ணிவிட்டு நான் பண்ணுறத பார்த்தா உங்களுக்கு புரியும். அந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஈஸியாக இந்த ட்விஸ்டடை வச்சு நல்லா சீல் பண்ணிடலாம். நல்லா அப்படி டைட்டாக முறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக நின்றோம். இது ரொம்ப ஈஸி மெத்தடு, பார்க்குறதுக்கும் பார்வையாக இருக்கும். சைடில் வந்து கேக் வந்து தெரியும் சின்ன கவராக இருந்தாலும். அப்புறமா கிஃப்டோட ரிப்பன் எடுத்துகிட்டு நம்ம போ மாதிரி ஆக்கிட்டு நம்ம இதை டைட்டாக வச்சு சீல் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு இந்த செகண்ட் பண்ண மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மெத்தட் தான் ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக பேக் பண்ணியாச்சு. இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து எனக்கு கிறிஸ்மஸ் ஆர்டர் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கவர்ஸ் கிளிங் ராப் எல்லாமே நான் வாங்கியிருந்தேன். வீடியோஸ்க்காக மட்டும் வாங்கலை, ப்ளஸ் ஆர்டர்ஸும் இருந்தது. அதனால தான் சேர்த்து வாங்கிட்டு அதை ஜஸ்ட் ஒரு ட்ரையல் மாதிரி இப்போ பார்த்துக்கிட்டேன். எக்லெஸ் ப்ரீமிக்ஸில் ரம் ஆட் பண்ணி பண்ணுற இந்த ப்ளம் கேக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வந்து நான் வீடியோஸ்க்காக சொல்லலை, உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக பேக்கரி ஸ்டைலே இருந்தது. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேக்கிங் அண்ட் பேக்கிங் ரெண்டுமே பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அன்டில் தென், ஹாப்பி கிறிஸ்மஸ்.